ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு? எல்லாம் மனப்பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட போட புண்ணாக்கு, போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழுக்கிது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்டு. அந்த கழுது யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல, வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ, அவனோட போய் இஞ்சு போய் இஞ்சு ஆழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்த எவன் கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனையெல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க, நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன். டேய், தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றேன். அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்கில கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்ன கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சொல்லிவிட்ட, எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன் கூப்பிடு, நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும் போது கூப்பிடுன்னு. நாலு பேர் முன்னாடி, அஞ்சு பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி சரி, உட்கார்ந்து தோல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா, இவா அதே விலைவாசி ஏறி போச்சு. அடுத்த விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையும் சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு கூட்டி கொடு. எது ஏண்டா, ஒரு முதலாளிய பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். சம்பளத்தானே சொல்றேன். ஓ, சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறேனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டுரு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியில் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில் நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். பை த பை, டுமாரோ ஈவினிங் 5 to 6 மொட்டை மாடியில் வந்து என்னை மீட் பண்ணுறேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு அங்கேருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்னை தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு, கிளப்பு, கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க, உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும், அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மேழுகு வத்தி. இலே, நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 நினைட்டு போங்க. அது என்னப்பா, ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டுன்னு அப்பா அம்மானு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க
முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி நீ போய் குளி போ. ஆமா நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதான முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? மேல குழப்பம் சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்து நாயில இன்ஜின் கூத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா அம்மா, நினைப்பு வந்து வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப ரெண்டு பசங்களும் வருவாங்க, அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாள், அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையில கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்த, நிக்க முடியாத அளவுக்கு நாருதே.